ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கூகுள் ஆட்சன்ஸ்ல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், அப்படி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்றது, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் அல்லது வெப்சைட் அல்லது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது நான் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு என்னுடைய ப்ரூஃபை நான் சப்மிட் பண்ணேன், பட் கூகுளிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன ரீசனுக்கு பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்க டீட்டெயில்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் கூகுள் வந்து அதை ஏற்றுப்பாங்க. அதாவது நீங்கள் கூகுளில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டை கொடுங்க. கண்டிப்பாக பேன் கார்டு வந்து கண்டிப்பாக கூகுள் வந்து ஏற்றுப்பாங்க. சப்போஸ் பேன் கார்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, அதுவும் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க. கண்டிப்பாக இந்த மூணு எவிடன்ஸில் ஒரு எவிடன்ஸை வந்து கூகுள் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய டைம் வந்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நாம் இப்போ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் இப்போ அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக வெரிஃபை பட்டன் வந்திருக்கும், அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ண அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃபை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன், என்னுடைய பேன் கார்டை நான் அப்லோட் பண்ணுறேன். பேன் கார்டை அப்லோட் பண்ணியாச்சு, பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வரல. ஏன் வரல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆக்சன்ஸில் இல்லாதவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ண தேவையே கிடையாது, இது சின்ன ஒரு ப்ராப்ளம் தான், இதை ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளாடி போய்க்கோங்க. உள்ளாடி போன அப்புறம் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ரெண்டு அட்ரஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. அதாவது ஒரு அட்ரஸ் இருந்தாலே போதும், இவங்க ரெண்டு அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனுக்காண்டி தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வரல. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா இதை லீகல் அப்படின்னு இருக்கும், அந்த அட்ரஸ் அப்படியே விட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த அட்ரஸை நீங்கள் இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆப்ஷன் இருக்கும், வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், ஏதேனும் ப்ரூஃபை அப்லோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் ஆன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆப்ஷன் வந்திருக்கும், அதாவது கன்ஃபார்ம் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இப்போ சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன அப்புறம் என்னாகும் அப்படின்னா கூகுளிலேருந்து ஒரு மூணு வாரத்துக்குள்ளாடி இந்த அட்ரஸ்க்கு வந்து கூகுள் வந்து பின் வெரிஃபிகேஷனுக்காக பின் நம்பர் சென்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.